குழந்தைகளை கொஞ்ச வந்தபோது மனைவியை வெட்டி கொன்ற கணவன் ஏன் எதற்கு? இன்றைய உளவுத்துறையில் பார்ப்போம். ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி அருகே உள்ள ஆதமச்சேரி கிராமத்தைச் சேர்ந்தவர் முனியாண்டி, வயது 26. இவரது மனைவி நம்பு செல்வி, வயது 22. இவர்களுக்கு திருமணமாகி 7 வருடங்கள் ஆகியுள்ளது. இவர்களுக்கு 2 பெண் குழந்தைகளும் 1 மகனும் உள்ளார்கள். நம்பு செல்வியின் 15வது வயதில் திருமணம் என்ற பந்தத்தின் அருமையை பற்றி அறியாத வயதில் திருமணம் நடந்து உள்ளது. திருமணம் பற்றியும் தாம்பத்தியத்தின் முக்கியத்துவம் என்ன என்பது தெரிந்து கொள்வதற்குள் 3 குழந்தைகளுக்கு தாயாகிவிட்டார். அதேபோல் முனியாண்டியும் சுதந்திரமாக சுற்றித் திரிய வேண்டிய இளம் வயதில் திருமணம் செய்தால் குடும்ப பொறுப்புகளை சுமக்க வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாகி மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டதால் நேரம் காலம் பாராமல் எப்பொழுதும் தன் மீன் பிடிக்கும் தொழிலில் தீவிரமாக ஈடுபட்டார். தொழில் மீது கவனம் திரும்பியதாலும் திருமணம் முடிந்து 7 வருடங்கள் கடந்துவிட்டதாலும் இருவருக்கும் இடையே இருந்த நெருக்கமும் புரிதலும் வெகுவாக குறைந்தே இருந்தது. 3 குழந்தைகளுக்கு தாயானாலும் இளம் வயது என்பதால் கணவனின் துணையை பெரிதும் எதிர்பார்த்திருக்கிறார். ஆனால் எப்பொழுதும் கடல், படகு, மீன்கள் என்று இருந்த முனியாண்டியால் நம்பு செல்வியுடன் நெருக்கமாக இருக்க முடியவில்லை. கணவனின் துணைக்கு ஏங்கி ஏங்கி ஏமாந்து போன நம்பு செல்வி மன சஞ்சலத்துடன் இருக்கிறார். இந்நிலையில் அந்த பகுதியைச் சேர்ந்த முனுசாமி என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டு உள்ளது நம்பு செல்விக்கு. சாதாரணமாக ஏற்பட்ட பழக்கம் நாளடைவில் காதலாக மாறியுள்ளது. கணவனிடம் கிடைக்காத காதலும் காமமும் முனுசாமியிடம் கிடைக்கவே கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைகளையும் கணவனையும் மறந்தாள் நம்பு செல்வி. நமது நம்பி செல்வி அவர்கள் திருமணமாகி 3 குழந்தைகள் இருக்கிறது. அதோட அது மட்டும் இல்லாமல் அதே கிராமத்தில் சேர்ந்த முனியசாமி என்பவர் கல்யாணம் முடிக்காத ஒரு வாலிபர். இருவருக்குமே தொடர்பு எப்படி ஏற்பட்டதுண்டா, செல்போன் வச்சுக்காக இருவருமே செல்போன் வச்சுக்கிட்டு பேசினால இருவருக்கும் தொடர்பு உண்டாகி போச்சு. கணவன் முனியாண்டிக்கு தெரியாமல் முனிசாமியுடன் தொடர்ந்த கள்ள தொடர்பு சில தினங்களிலேயே வெளிச்சத்திற்கு வந்தது. நம்பு செல்வியின் நடத்தையை பற்றி தெரிய வந்ததும் முனுசாமிக்கும் நம்பு செல்விக்கும் இடையே பெரும் விரிசல் ஏற்பட்டது. நம்பு செல்வியை கண்டித்தும் கடுமையான வார்த்தைகள் பேசி அடித்தும் உள்ளார். மேலும் அவள் மனம் மாற வேண்டும் என்பதற்காகவும் முனுசாமியை சந்திக்கும் வாய்ப்பை குறைக்க வேண்டும் என்பதற்காகவும் குடும்பத்துடன் ஆதமஞ்சேரியை விட்டு ராமேஸ்வரம் அருகில் உள்ள மண்டபத்திற்கு குடிபெயர்ந்தார். 3 மாதங்கள் அங்கு தங்கி மனைவி நம்பு செல்விக்கு அறிவுரை கூறியும் மிரட்டியும் வைத்தார். அங்கு இருந்தபடி அவரால் மீன் பிடிக்கும் தொழிலை செய்ய முடியாத காரணத்தாலும் 3 மாத இடைவேளையில் நம்பு செல்வியின் சில மாற்றங்கள் தெரிந்ததாலும் மீண்டும் ஆதமஞ்சேரிக்கு குடும்பத்துடன் வந்து சேர்ந்தார் முனியாண்டி. ராமநாட்டுக்கு வந்த உள்ளைய கூட்டிக்கிட்டு ராம இதுக்கு போயிடுறேன், தூத்துக்குடிக்கு. சரி. அங்கிருந்து ஆளுங்க வீட்டுக்கு இங்கே போன் அடிச்சிடறாப்புல, ஃபோன் கொண்டாட்டி என்ன மாதிரி முனிசாமி கூப்பிட்டு வந்துட்டே அப்படின்னு சொல்லி அதோட திரும்பி இங்கிருந்து ஆளுங்க போய் வெள்ளையாடு ஆயிச்சு பிடிச்சி ஏற்றிட்டு வந்துடுறாப்புல. இங்கே கொண்டாந்து 1 மணி கட்டி வச்சிடறாப்புல. விடுஞ்சிச்சு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பேசி இது பண்ணி அந்த பையன் எனக்கு கொண்டாட்டி மானா அவனை கட்டி வச்சிருங்க சொல்லிடுறான். சரி. அப்போ சேர்ந்து முடிவு எடுத்தாங்க நாளுக்கு. அவர் எதிர்பார்த்தது போல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்க்கை ஓடியது. 3 மாதங்கள் வரை முனுசாமியும் நம்பு செல்வியும் சந்திக்காமலேயே இருந்தார்கள். இதனால் தன் மனைவியின் மேல் நம்பிக்கை ஏற்பட அவளை கண்காணிப்பதை விட்டுவிட்டு மீன் பிடிக்கும் தொழிலில் கவனம் செலுத்த தொடங்கினார் முனியாண்டி. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட முனுசாமி நம்பு செல்வியை சந்தித்து உள்ளார். உன்னை பார்க்காமல் என்னால் இருக்க முடியவில்லை, உன் பிரிவு என்னை பெரிதும் வாட்டுகிறது, நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்று உறுதி பேச மீண்டும் முருங்கை மரம் ஏறி இருக்கிறது நம்பு செல்வியின் மனம். அவங்களுக்கு அண்ணன் பண்ணாட்டினா சண்டை சத்தலம் போட்டுக்கிற மாட்டா, நல்லா தான் இருப்பா, சந்தோஷமா பிரச்சனை பண்ணாட்டேன், எங்கள் வீட்டுக்கிட்ட தான் எதாக இருந்தாலும் ஒடியாந்து கடந்துக்கிறவா. அவங்க 2 பேரும் பேச்சுவார்த்தை இருந்திருக்கா எனக்கு தெரியலை. இந்த விஷயம்
தெரியாமே இருக்கவன் ரொம்ப பேர் சொன்னாங்க அப்படி ரெண்டு பேரும் பேசுகிறாங்க பழகுறாங்க நினைக்கிறாங்க நினைக்கிறாங்க. நான் போய் கேட்டு கண்ட்ரோல் பண்ணேன், என் பேச்சை கேட்கல என்னை பேசினான், நீ யார் என்னை கண்ட்ரோல் பண்ணேன்னு. அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் அவள் ஓடுறதுக்கு முன்னே பேசிக்கிறல மாட்டேன், நான் வேலைக்கு போயிட்டேன். கள்ள காதலனின் பேச்சில் மனம் இழகி வாழ்ந்தால் அவனுடன் தான் வாழ வேண்டும் என்ற முடிவுக்கு வர முனுசாமியும் தன்னுடன் வந்து விடும்படி அழைத்திருக்கிறார். இதை பார்த்துவிட்ட முனுசாமியின் அண்ணன் மனைவி நம்பு செல்வியை கண்டித்துள்ளார். அதை பற்றி கவலைப்படாமல் மூன்று பிள்ளைகளையும் தன்னை நம்பிய கணவனையும் மறந்துவிட்டு கள்ளக்காதலன் முனுசாமியுடன் ஊரை விட்டு ஓடினாள் நம்பு செல்வி. வேலைக்கு போமா அவ நினைஞ்சிட்டா ராமேஸ்வரம் கல்யாணத்துக்கு போறேன்னு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே போயிட்டா. போய் கூட்டிகிட்டு வந்து பஞ்சாயம் மிளகெல்லாம் வச்சு சேர்த்து விட வந்து மோரிச்சு பண்ணாங்க. அவன் அவனோட தான் போவேன்னு சொல்லிட்டான், போய் அனுப்பிவிட்டுட்டாங்க. அனுப்பிவிடவும் அந்த குழந்தை இங்கே இருந்துச்சா மூணு பிள்ளையும் அப்போவே பிள்ளை வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டான். கடந்த 6 மாதத்திற்கு முன் ஊரை விட்டு ஓடியவர்கள் திருமணம் செய்து கொண்டு தூத்துக்குடி அருகே உள்ள ஒரு கிராமத்தில் இல்லற வாழ்க்கையை வாழத் தொடங்கினார்கள். அதே நேரத்தில் ஆதமஞ்சேரியில் நம்பு செல்வி முனுசாமியுடன் ஓடிய விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.